எல்லாத்தையும் வசனத்தின் அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அல்லது ஜபங்களாக இருக்கட்டும், தரிசனங்களாக இருக்கட்டும், சொப்பனங்களாக இருக்கட்டும், அத்தனையும் இந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கணும். பார்த்து அதை என்ன இப்படி தவிடுபடி ஆகணுமோ அப்படி தவிடியாகணும். நீங்களே ஒரு ரிலீஜியஸ் மைண்டில் அதை செஞ்சிடக்கூடாது. செய்யும்போது வேறு மாதிரி வருது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவனின் அடிப்படையில் அதை பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்களே பார்க்கும்போதே தவிடுபடி ஆகிவிடும். பைபிள் அப்போ தான் சொல்லுது, தேவன் தன்னுடைய பார்வையினாலே சத்துருக்களை சிதறடிப்பாரா. அவர் ஐ சைட்டு அப்படியே சத்துருக்களை சிதறடிக்க வச்சிருமா. இப்போ அந்த ஜீவனை தான் இப்போ உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. எனக்குள்ள நடக்கிறதெல்லாம் எதை வச்சு திரும்ப நடத்திக்கிட்டு இருக்காரு? எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமைப்படியே கிரியை செய்கிற அவருக்கு கை தட்டுங்க. அவருக்கு தமிழ் தெரிஞ்சா, தொடர் வாக்கியம் உங்களுக்கு புரிந்தால் இதன் அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். ரிவர்ஸில் வந்து பாருங்க, தேவன் கிரியை செய்வாராம். எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறாராம்? உங்களுடைய நீதியின் அடிப்படையில் அல்ல, உங்களுக்குள்ளே எல்லாம் சொல்லு, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இருந்தபோது இருந்த அந்த ஜீவன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யலை, உங்கள் ப்ரேயருக்கு ஏற்ற மாதிரி செய்யலை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமைக்கேற்ற மாதிரியே செய்கிறார். எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. தட் வல்லமை, தட் பவர், இட் சர்பாஸ் மை ப்ரேயர். இதை நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எதோடு இயங்கி கொண்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எதன் அடிப்படையில் நான் பெருகிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களே. ஐயோ பரிதாபம், மாபெரும் ஊழியர்களும் பிரசங்கிகள் கூட இந்த கிரியை செய்கிற வல்லமைப்படிதான் தேவன் வேலை செய்கிறார் என்பதை மறைத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு அல்லது அறியாமல் அதற்கு முன்பாக இருக்கிற ஜபத்தையும் நினைவையும் கொண்டு போய் கடவுள் நினைக்கிறாய். நீங்கள் நினைப்பதற்கேற்றார் போல தேவன் கிரியை செய்தால் என்றால் இன்னும் 50,000 வருஷங்கள் வந்தாலும் இந்த உலகம் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யாது, வராது. 200 பேருக்கு பேசுனா எத்தனை பேர் தான் கேட்கணும்? 200 பேர் தான் கேட்கணும். இதுதான் நம்ம நினைவு, இதுதான் நம்முடைய ஜபம். என் ஜபம் சொல்லுது, ஆண்டவரே 200 பேர் இன்னும் நிரம்பி விளைஞ்சி ஒரு 300 பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். என் ஜபம், என் நினைவு சொல்லுது, 300க்கு ஜபித்தோம், 290 வந்தால் கூட ஓகே. இப்போ 200க்கு பேசுனா 200 கேட்கும். இதுதான் ஜபம், இதுதான் லாஜிக்கு. ஆனால் 200க்கு பேசுனா 20,000 கேட்குறாங்கன்னா, இப்போ என் ஜபத்தின்படி தேவன் வேலை செய்யலை, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே ஐநூறு பேருக்கு பேசுனா இல்லை, அதாவது ஒரு 10,000 பேருக்கு பேசுனா ஒரு 100 பேர் கேட்பாங்க சார், அதுதான் லாஜிக்கு. ஆனால் நம்ம லாஜிக் எப்படி இருக்கு? 100 பேருக்கு பேசுனா 10,000 பேருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் 100 பேருக்கு பேசுவீங்க, 10,000 பேர் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? ஆனால் தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு இன்டர்நெட் என்னென்னு தெரியும், ஆன்லைன் என்னென்னு தெரியும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. நாளைக்கு ஒரு டெக்னாலஜி வரப்போகுது, ஆமாம், அதில் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான், அவன் ரூம்குள்ளேயே நான் நிற்பேன் நான்.
செவன் டைமென்ஷன் ஃபோர்டீன் டைமென்ஷன் ஆகும் போது செவன் டைமென்ஷனில் என்னென்ன பார்ப்பீங்க சொல்லுங்கள். செவன் டைமென்ஷனில் வந்து நீங்கள் ஆளை பார்ப்பீங்க, ஃபீலை பார்ப்பீங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் அடுத்த டைமென்ஷனில் நான் என்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்கேன்னா உங்கள் வீட்டு ஸ்மெல்லு இப்போ நான் பக்கத்தில் இருந்தோன்னு இது வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உள்ளே வந்துடும். நம்ப முடியல, முடியாது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மார்ட்டின் லூத்தர் வந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சுன்றாங்க. அண்ணன் சொல்கிறார், ஆமாம். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்றைக்கு என்லைட்மெண்ட் வருதோ அன்னைக்கு தான் செக்குலர் வேர்ல்டுலாம் என்லைட்மெண்ட் வருது. ஏன்னா செக்குலர் வேர்ல்டு கண்டுபிடிப்புகளே ஸ்பிரிச்சுவல் ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காகத்தான். எல்லாம் கைத்தடுங்க சார். பல்ப் அவன் கண்டுபிடிச்சதே வெளிச்சம் உண்டா கடவுள் என்கிற வார்த்தையில், வெளிச்சம்னா என்ன நமக்கு தெரியறதுக்காக தான் கண்டுபிடிச்சான்னு நான் சொல்கிறேன். ஆன்லைன் ஒன்று கண்டுபிடிச்சது வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். சேட்டலைட் ஒன்று கண்டுபிடிச்சது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் நான் சொல்கிறேன். தன்னுடைய ஜனத்துக்காக அவர் கொடுத்த ஜீவன் நதிய காட்டுக்கழுத குடிச்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார், குடிக்கட்டும், குடிக்கட்டும், ஒரு ஓரமா. ஏதோ அவன் கண்டுபிடிச்சது இல்லை, நம்ம வேலை பார்த்துக்கிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வேலை பார்க்குறதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. காலையில் கோலியாத் பட்டயத்தை திட்டினது காரணம் தாவீதை கொள்வதற்கு அல்ல, கோலியாத்தை கொள்வதற்கு. ஆகவே என் அன்புக்குரியவர்கள், நமக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனின் அடிப்படையில் சிந்தியுங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அந்த ஜீவன் வேற மாதிரி பார்க்குது, வேற மாதிரி பேசுது, வேற மாதிரி சிந்திக்குது. இப்போ தேவன் பைபிள் சொல்லுது, இந்த ஜீவனை இது வந்து இருளானது, அதை பற்றி கொள்ள முடியாதான். இட் கேனாட் காம்ப்ரிஹெண்ட் த லைட். யா, ஆமாம், அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. உங்கள் கடன் பிரச்சனை உங்களை சாகடிக்க ஒரு மாதிரி டங்கு மங்குன்னு இருக்கலாம் நீங்கள் இயேசு நாமத்தில், ஆனால் உங்களை கிங்குன்னு என்ன செஞ்சிடும் இப்போ? ஆமாம், தூக்கிட்டார். இந்த செய்தியிலே அவர் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த இருள் உங்களை அழிக்கவே கையை தட்டுங்க சார், நீங்கள் அழிவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள், ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் இருப்பீர்கள். ஆமேன். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், ஆமேன். அவன் சொல்கிறான், உன் பிள்ளைகளையும் நீ பார்க்க மாட்டே, என் பிள்ளைகளோட பிள்ளைகளை பார்க்க போகிறேன் நான். இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய். எனிதிங் விச் இஸ் அகைன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், இட் மஸ்ட் பி ரீசர்ச்டு ஆர் எக்ஸாமின்டு. எதுவாக இருந்தாலும் வசனத்துக்கு எதிராக இருக்கும் என்றால் அதை நீங்கள் இன்னொரு லென்ஸ் போட்டு தான் பார்க்கணும். எல்லாத்தையும் வசனத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், அல்லது ஜபங்களாக இருக்கட்டும், தரிசனங்களாக இருக்கட்டும், சொப்பனங்களாக இருக்கட்டும், அத்தனையும் இந்த கண்ணாடியிலேருந்து பார்க்கணும். பார்த்து அதை என்ன இப்படி தவிடுபடி ஆகணுமோ அப்படி தவிடுபடி ஆகணும். நீங்களே ஒரு ரிலீஜியஸ் மைண்டில் அதை செஞ்சிடக்கூடாது. செய்யும்போது அது வேறு மாதிரி வருது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவனின் அடிப்படையில் அதை பார்க்கும்போது நீங்கள் இப்படி பார்க்குறீங்களே, இப்படி பார்க்குறீங்களே, அதை பார்க்கும்போதே தவிடுபடி ஆகி போயிடும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. தேவன் தன்னுடைய பார்வையினாலே சத்துருக்களை சிதறடிப்பாராம். அவர் ஐ சைட்டு அப்படியே சத்துருக்களை சிதறடிக்க வச்சுருமான். இப்போ அந்த ஜீவனை தான் இப்போ உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. பாருங்க சார், பாருங்க இப்படி எவன் அது பிரவாசல் வழியாக உள்ள வேலையை பார்த்து யார் அர்றாது அப்படின்னு அப்படியே அந்த பார்க்கும்போது சிதறிடுவேன். உங்களுக்குள்ளே தான் இருக்கு சார் தீர்க்க தரிசனம். தேவனுடைய வார்த்தைகள் பக்கத்தில் சொல்லுங்கள், ஒளி படைத்த கண் நீங்கள், ஆமேன். உறுதி கொண்ட நெஞ்சு நாய், வலிமை கொண்ட தோழி நாய், வாரதி.